அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இளம் பெண்கள் அவங்களோட பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்த பெயின், பீரியட்ஸ் பெயின். தன்னோட வேலையை செஞ்சுக்க முடியாமல் அந்த கரெக்டாக அந்த 3 டேஸ் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எது போனாலும் லீவ் போடுற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்மளுடைய அடலசன் கேர்ள்ஸ் வந்து தள்ளப்படுறாங்க. இன்னும் வந்து ஏஜ் ஆனவங்க கூட, 30-35 இயர்ஸ் ஆனவங்க கூட இந்த பெயின் நல்லா சஃபர் ஆகுறாங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் என்னவாக இருக்கும், இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெயின்ஃபுல் பீரியட்ஸ் அப்படிங்கிறத வந்து டிஸ்மெனோரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை 2 வெரைட்டியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரைமரி டிஸ்மனோரியா, இன்னொன்று செகண்டரி டிஸ்மனோரியான்னு சொல்லுவோம். செகண்டரி டிஸ்மனோரியா ஆர் கன்ஜெஸ்டிவ் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி டிஸ்மெனோரியாங்கிறது எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் அந்த நேரத்தில் பெயின் மட்டும் இருக்கும், அதை வந்து நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, அந்த நேரத்தில் நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நோய்கள் காரணமாக வரக்கூடிய பெயின். உதாரணத்துக்கு வந்து பல்கி யூட்ரஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய அடினோமயோசிஸ், அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சாக்லேட் சிஸ்ட், ஃபைப்ராய்டல்சிஸ், நார்க்கட்டிகள், இதன் காரணமாகவும் நமக்கு பீரியட்ஸ் டைமில் பெயின் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடியதான் இந்த அடலசன் கேர்ளுக்கு யங் ஏஜில் அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த வலி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பெயின் சரியாக போயிடும். சில குழந்தைங்களுக்கு நாள் ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த பெயினை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த பெயின் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய கருப்பையில் எண்டோமெட்ரியல் லைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து மாதம் மாதம் உருவாயிட்டு அது உறிஞ்சி பிளட்டோடு சேர்ந்து வெளியே வரத்துக்கு பேர் தான் நம்ம ப்ளீடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் அப்படிங்கிற கனிம பொருளை வந்து செக்ரீட் பண்ணும். இந்த ப்ரோஸ்டோகிளாண்டினோட வேலை என்னென்னா, நார்மலாக நம்ம பீரியட்ஸ் டைமில் இரத்த ஓட்டம் கர்ப்பப்பைக்கு நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து பீரியட்ஸ் கர்ப்பப்பை நல்லா சுருங்கி விரிஞ்சு பீரியட்ஸ் பிளட்டை வெளியே தள்ள முடியும். ஆனால் இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் வந்து இரத்தத்தில் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா, கருப்பைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு கர்ப்பப்பையோடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை பாதிக்கப்படுறதுனால அந்த நேரத்தில் நமக்கு பெயினை உருவாக்குது. ஸோ இந்த ப்ரோஸ்டோகிளாண்டினுடைய சுரப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த பெயினை நம்மளால் குறைக்க முடியும். உடம்புல எங்கே வலி வந்தாலும் இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் ஒரு காரணம். ஆனால் கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் என்னன்னு பார்த்தோன்னா F2X அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் ப்ரோஸ்டோகிளாண்டினால தான் நமக்கு பீரியட்ஸ் டைமில் அந்த 1st 3 hours பெயின் இருக்கும். பெயின், பீரியட்ஸ் பெயின், அப்டோமன் பெயின் மட்டும்தான் இருக்குமானா, இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் நிறைய பிரச்சனையை உருவாக்கும். ஒன்று வந்து ஹெட்ஏக்ஸ் நிறையா இருக்கும், சில பேர் மயக்கம் கூட போட்டு விழுவாங்க, நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வாமிட்டே பண்ணவும் செய்வாங்க, படுத்துக்கிட்டே இருப்பாங்க, சுருண்டு படுத்திருப்பாங்க, அவங்களோட வேலைகளை செஞ்சுக்க முடியாது. அந்த பெயின் வந்து லோயர் அப்டமனில் மட்டும் இல்லாமல் அது முதுகு வழியாக பரவி கால் தொட வரைக்கும் அவங்களால அந்த பெயினை பார்க்க முடியும். சில பேருக்கு அந்த நேரத்தில் ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மோஷன் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதெல்லாம் நெஞ்சிலேயே நிற்கிற மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே அந்த பீரியட்ஸ் டைமில் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைமரி டிஸ்மெனோரியா அப்படிங்கிற இந்த பீரியட்ஸ் பெயின், அடலசன் கேர்ள்ஸ் சஃபர் பண்ணக்கூடிய இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு வந்து அந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முக்கியமாக அதை குறைக்கக்கூடிய பொருளுக்கு பேர், அந்த கனிம பொருளுக்கு பேர் எண்டோர்ஃபின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எண்டோர்ஃபின்ஸோட வேலை என்னென்னா, அந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பை கம்மி பண்ணி கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி கர்ப்பப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி அந்த பீரியட்ஸ் ஆன 1st 2-3 hoursல நல்ல ப்ளீடிங்கை ரிலீஸ் பண்ணுற மாதிரியான தன்மையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பீரியட்ஸ் பெயின் வராது.
அது மாதிரி உணவுகள் என்னன்னு பார்த்தோன்னா நிறைய வைட்டமின் சி சத்து சேர்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கைக்குத்தல் அரிசின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் ரைஸ், அந்த பீரியட்ஸ் டைம் 5 டேஸுமே வந்து அவங்களுக்கு நார்மலாக சமைச்சு கொடுக்குற ரைஸ் கூட அந்த ப்ரௌன் ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கருப்பையை நல்லா வலுப்படுத்தக்கூடிய மருந்துகளாக அது அமையும். அதில் வீட்டில் இருந்தபடியே அந்த நேரத்தில் ரொம்ப பீரியட்ஸ் பெயின் இருக்குங்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி இருந்தே நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த பானத்தை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் இருக்காது. நார்மலாக லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கை ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா லீவ்ஸ் போட்டு அதை அரைச்சி அதில் கலந்துட்டு அதில் தேன் அல்லது கருப்பட்டி சேர்த்து நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. ஏன் இந்த புதினாக்கு இந்த தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டோக்ளாண்டின் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தக்கூடியது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய கார்டிசால். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசாலை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் மூடை எலிவேட் பண்ணக்கூடிய செரட்டோனின் ஹார்மோனுடைய லெவலை அதிகப்படுத்துறதுனால ப்ரோஸ்ட்ரோக்ளாண்டின் சுரப்பு கம்மியாயிட்டு என்டோர்ஃபின்ஸ் லெவலை அதிகமாகி உங்களோட பெயின் ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பானத்தை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி ரெகுலராகவே நீங்கள் வந்து இந்த பீரியட்ஸ் பெயின் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும்னு கிடையாது, நம்ம வீட்டில் புதினாவை துவையலாகவும் நம்ம அரைச்சி பயன்படுத்தலாம். அதை தாண்டி பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவருடைய ஆலோசனையை பெறணும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.